அனைவருக்கும் வணக்கம். CCNA routing and switching in Tamil part 11. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது types of VLAN. 3 types of VLAN இருக்கு: static VLAN, dynamic VLAN and voice VLAN. இந்த static dynamic இது ரெண்டுமே வந்து data VLANs. voice VLAN வந்து நம்ம வந்து IP phone-ல யூஸ் பண்ணக்கூடிய VLAN. இப்போ static VLAN-னா என்னென்னா நம்மளே கான்ஃபிகர் பண்ணது, அதாவது மேனுவலாக நம்மளே கான்ஃபிகர் பண்ணக்கூடிய VLAN தான் நம்ம வந்து static VLAN சொல்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தோம், விலானுங்கிறது வந்து ஒரு 24 போர்ட் சுவிட்சை வந்து நமக்கு எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி விலான் நம்பர் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஸ்டாட்டிக் விலானுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ட்டை வந்து இன் மேனுவலாக நானே கிரியேட் பண்ணுறேன், நானே ஒரு விலான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக் விலான் அப்படிங்கிறது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டரே வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரே கிரியேட் பண்ணுறாங்கன்னா அது ஸ்டாட்டிக் விலான். இப்போது இந்த ஸ்டாட்டிக் விலான் கிரியேட் பண்ணுறது வந்து ஒவ்வொரு குரூப்பாக நம்ம கிரியேட் பண்ணோம், அப்புறம் விலான் 10, 20 அப்படி ஒவ்வொரு குரூப்பாக கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு ஏற்ற போர்ட்டை வந்து நமக்கு வந்து அதுக்கு அசைன் பண்ணிக்கலாம். எந்தெந்த போர்ட்டுக்கு நம்ம விலான் அசைன் பண்ணணுமோ அந்தந்த போர்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டாட்டிக் விலான் அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ டைனமிக் விலான் அப்படின்னா என்னென்னா டைனமிக் விலான்ங்கிறது வந்து ஒரு விஎம்பிஎஸ் சர்வர், அதாவது விர்ச்சுவல் மேனேஜ்மெண்ட் பாலிசி சர்வர் அப்படிங்கிற ஒரு சர்வர். இந்த சர்வரில் வந்து இருந்து நம்ம வந்து ஒரு இந்த சர்வர் மூலமாக நம்ம ஒரு விலானை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம டைனமிக் விலான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைனமிக் விலான் எப்படின்னா இந்த சர்வரே வந்து இந்த விஎம்பிஎஸ் சர்வரே வந்து எந்த போர்ட்டுக்கு விலான் கிரியேட் பண்ணணுமோ அதுவே வந்து அசைன் பண்ணிக்கும். அதில் ஒரு மேக் அட்ரஸ் இருந்து அந்த மேக் அட்ரஸ் மூலமாட்டு எந்த போர்ட்டுக்கு விலான் கொடுக்கணுமோ அந்த விலான் வந்து அந்த சர்வர்லேருந்து கொடுக்கும். இந்த விஎம்பிஎஸ் சர்வர் வந்து ஒவ்வொரு போர்ட்டுக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா மேப்பிங் ஆகும், அதாவது விலான் வந்து மேக் அட்ரஸ் மூலமாட்டு நமக்கு கிடைக்கும். அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து நோர் சிஸ்டத்துக்கு மேக் மூலமாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோமோ அதே போல் இந்த மேக் அட்ரஸ் வந்து விலானாக வந்து நம்ம கன்வெர்ட் ஆகி இந்த விஎம்பிஎஸ் சர்வர்லேருந்து நமக்கு டைனமிக்காக வந்து ஒரு பர்டிகுலர் போர்ட்டுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணலாம். இந்த டைனமிக் போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சேம் வந்து டிஏசிபியில் நம்ம எப்படி பண்ணுவோம், டிஏசிபி வந்து டைனமிக்கலி அசைன் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நெட்டை ஆன் பண்ணாலே எந்தெந்த சிஸ்டமுக்கு வந்து நெட்டு கனெக்ஷன் வேணுமோ டைனமிக்காக அது வந்து அசைன் பண்ணிக்கும். நம்ம வந்து அந்த ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறதுல வந்து நமக்கு எந்தெந்த யூசருக்கு வேணுமோ அதை நம்ம வந்து டைனமிக்காக கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த யூசர் டிஎஸ்சிபியில் வந்து நெட்டு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக அந்தந்த சிஸ்டம் வந்து அந்த சர்வரில் இருந்து இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து கேப்சர் பண்ணிக்கும். அதே போல் இந்த விஎம்பிஎஸ் சர்வர்லேருந்து எந்தெந்த சிஸ்டம் விலான் வேணுமோ அதை நம்ம விஎம்பிஎஸ் சர்வரில் நம்ம வந்து லோட் பண்ணிக்கிட்டோன்னா அது ஈஸியாக வந்து எந்தெந்த போர்ட்டுக்கு வந்து விலான் வேணுமோ அதில் வந்து அசைன் பண்ணிக்கும். அந்த இந்த மெயின் டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிக் டைனமிக் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ங்கிறது நம்ம மேனுவலாக வந்து நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரே வந்து கிரியேட் பண்ணுறது, நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரை அவங்களே கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஸ்டாட்டிக் விலான். டைனமிக் விலானுங்கிறது வந்து விஎம்பிஎஸ் சர்வரில் இருந்து பர்டிகுலர் சுவிட்ச் போர்ட் வந்து அந்த விலானை வந்து கேப்சர் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து விஎம்பிஎஸ் சர்வருங்கிறது ஒரு மினி டேட்டா பேஸ் மாதிரி, அதில் இருந்து நம்ம எவ்வளோ சிஸ்டம் நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோமோ அந்த அவ்வளோ சிஸ்டமுக்கு வந்து நம்ம விலான் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போது மூணாவது வந்து வாய்ஸ் விலான். வாய்ஸ் விலானுங்கிறது பர்டிகுலராக வந்து நம்ம வந்து சிஸ்கோ சுவிட்சஸில் மட்டும் பண்ணுவோம். இந்த சிஸ்கோ சுவிட்சஸ் மட்டும் ஐபி ஃபோனில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது இந்த வாய்ஸ் விலான் கனெக்ட் பண்ணுவோம். இப்போது நீங்கள் ஐபி ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மூணு போர்ட் இருக்கும், ஒன்று வந்து டைரக்ட் லைன் கனெக்ட் பண்ணக்கூடியது, ரெண்டாவது வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணக்கூடியது, மூணாவது வந்து பிசியில் கனெக்ட் பண்ண மூணு போர்ட் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐபி ஃபோன் வந்து டேட்டா விலானே அக்செப்ட் பண்ணிக்கும், அட் த சேம் டைம் வந்து வாய்ஸ் விலையும் அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மோடுக்காக வந்து நம்ம வந்து சிஸ்கோ வாய்ப்பு இல்லைன்னா சிஸ்கோ வேறு ஏதாவது வாய்ப்பு டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மூணு போர்ட்டு கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்கும். அடுத்து வந்து ட்ரங்க்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க்குங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி விலானில் வந்து நம்ம வந்து ஒரு சுவிட்சை வந்து 24 போர்ட்டாக இருக்கலாம், அது 48 போர்ட்டாக இருக்கலாம், அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து எத்தனை விலான் நம்பர் கிரியேட் பண்ணி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பில்டிங் ஏல வந்து ஒரு 48 போர்ட் சுவிட்ச் இருக்குது, பில்டிங் பியில் வந்து 48 போர்ட் சுவிட்ச் இருக்குன்னா ரெண்டுமே விலான் 20, இந்த பக்கம் இருக்கக்கூடிய பியில் இருக்கக்கூடிய பில்டிங் விலான் 30 அப்படின்னா டிஃப்ரெண்ட் விலான் நம்பர்ஸ் இருக்குன்னா ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரங்குங்கிற ஒரு லிங்கை நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து
எல்லா வீலன் டிராஃபிக்கும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வீலன் ட்ரங்க் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணுறோம். இதில் ரெண்டு டைப் ட்ரங்க் இருக்குது, 802.1Q அண்ட் ISL. 802ங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வீலன் ட்ரங்கிங். அது ரெண்டு மெத்தட், ட்ரங்கிங்கில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து 802.1Q அண்ட் ISL. ISLங்கிறது சிஸ்கோ ப்ரொப்ரியேட்டரி மெத்தட் ஃபார் போர்ட் ட்ரங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ISL அது இன்டர் ஸ்விட்ச் லிங்க் அப்படிங்கிறது தான் ISL அப்படிங்கிறது. இந்த ரெண்டும் வந்து இந்த ட்ரங்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு மெத்தட். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது வந்து ஃபஸ்ட் நான் வந்து டேட்டா, ஸ்டாட்டிக் விலன், டைனமிக் விலன் அண்ட் வாய்ஸ் விலன். ஸ்டாட்டிக் விலனில் வந்து நம்ம டைரெக்டாக சுவிட்சிலேருந்து இந்த போர்ட்டை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். விலன் 5ங்கிறது அந்த விலனுடைய நம்பர். தென் நெக்ஸ்ட் வந்து டைனமிக் விலன் வந்து விலன் 10 அப்படின்னு ஒன்று அசைன் பண்ணியிருக்கு. பட் இந்த சுவிட்சில் விஎம்பிஎஸ் சர்வர், நான் சொன்ன மாதிரி இது ஒரு டேட்டா பேஸ், இந்த விஎம்பிஎஸ் சர்வர் தான் இந்த கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிசிக்கு வந்து விலனை வந்து கொடுக்குது. தென் மூணாவது வந்து வாய்ஸ் வீலனுங்கிறதுல வந்து ஐபி ஃபோன், ஐபி ஃபோன் கனெக்ட் பண்ணிருக்காங்க, அது வாய்ப்புங்கிறது. இதில் வந்து ஒரு பிசியும் கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சொன்ன மாதிரி இதில் வந்து டைரெக்டாக சுவிட்சும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பிசியும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கனால அந்த வாய்ஸுக்கு வந்து விலன் 55 கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டாக்கு வந்து விலன் 15 கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வாய்ஸ் விலனில் நம்ம வந்து சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிசியும் கனெக்ட் பண்ணலாம், ரெண்டு போர்ட் அதில் அவைலபிலிட்டி இருக்குது. இதுதான் வந்து நம்ம சிம்பிளாக வந்து விலானை பற்றியும் விலானுடைய டைப்ஸ் என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் விடிபியை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.